இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. தமிழகத்தில் பள்ளிகளில் பொது தேர்வுகள் நெருங்கிவிட்ட சூழலில் படிப்பில் பின்தங்கிய அரசு பள்ளி மாணவர்களை தேர்ச்சி பெற செய்ய புதிய திட்டத்தை கல்வித்துறை கையில் எடுத்துள்ளது. தமிழகத்தில் 10, 11 மற்றும் 12 வகுப்புகளுக்கு நடத்தப்படும் பொது தேர்வுகள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களில் குறைந்த மதிப்பெண் பெறும் மாணவர்கள், தேர்வில் தோல்வியடையும் மாணவர்களுக்கு பிரத்யேக பாடநூல் கையேடுகளை சென்னை மாவட்ட கல்வித்துறை தயாரித்து வழங்கியுள்ளது. பாடநூலில் பணியாற்றியவர்களை கொண்டும், சிறந்த ரிசோர்ஸ் பர்சன் சொல்லக்கூடிய கருத்தாளர்களை கொண்டும், ஒவ்வொரு வினாக்களுக்கும் விடைகளை ஆசிரியர்களை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு கற்றல் கையேடாக இருக்குது. அப்போ ஆசிரியர்கள் உருவாக்கக்கூடிய விடைகள் அப்படிங்கும்போது மாணவர்களுக்கு மிக துல்லியமாக இருக்கும். அவங்க வந்து முழு மதிப்பெண் பெறுவதற்கும், சுருக்கமான சொற்றொடர்களோடு அமையப்பெற்றதாகவும், எளிதில் புரியும் வகையிலும் இந்த கையேடு அமையப்பெற்றிருக்கிறது. சென்னை மாவட்டத்தில் மட்டும் மொத்தம் 18,000 கையேடுகள் மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. 12 வகுப்பு படிக்கும் 8,000 பேருக்கும், 10 வகுப்பு படிக்கும் 10,000 பேருக்கும் கையேடு உதவிகரமாக மாறியுள்ளது. இந்த பாடநூல் கையேடு அரசு பள்ளி ஆசிரியர்களை கொண்டே உருவாக்கப்பட்டது. ஒவ்வொரு பாடத்திலும் முக்கிய வினாக்கள் எவை எவை, அதற்கான எளிமையான விடைகளை எப்படி எழுத வேண்டும் போன்ற விவரங்கள் அடங்கியுள்ளன. இந்த டைம் நம்ம கொடுக்கறது என்னன்னா, இதுவரைக்கும் எல்லாருமே படிச்சிருப்பாங்க, இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு ரிவிஷன் டைமில் இதை கொடுக்கும்போது இன்னும் பயனில் தான் இருக்கும் அப்படின்றது. இப்போ குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 7 மேக்ஸுக்கு மட்டுமே ஒரு 7 கிளாஸ் ஒர்க்கே இருக்குது. அவ்வளோ கிளாஸ் ஒர்க்கே வச்சு பார்க்கும்போதே அந்த குழந்தைங்க பயந்துடுறாங்க. அதை சும்மா ஒரு 50 பக்கத்தில் ஒரு சின்ன கையேடில் இவங்க வந்து அடக்கி இருக்கும்போது அதை குழந்தைங்க கையில் வச்சுட்டு படிக்க அவங்க ஆசையாகவும் படிப்பாங்க, இவ்வளோதானா மேக்ஸு அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணமும் இருக்கும். சென்னை மட்டுமின்றி மற்ற மாவட்டங்களில் இதுபோன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தினேஷுடன் செய்தியாளர் சுரேஷ்குமார். இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.